الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم. أما بعد، அன்பான நேயர்களே، புனித இந்த ரமலானுக்காக வேண்டி சில மார்க்க சட்டத்திட்டங்களை நாம் இங்கே சொல்கின்றோம். சட்டத்திட்டங்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கலாம். தயவு செய்து அதனை சற்று கூர்ந்து அவதானித்து இதன் இங்கே சொல்லப்படக்கூடிய சில சட்டத்திட்டங்களை நாம் எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு இபாதத்தையும் நாம் அதனை அறிந்து அதனுடைய சட்டத்திட்டங்களை பேணி நாம் செய்வதன் மூலமாக பரிபூர்ணமான கூலி அங்கே தர காத்திருக்கின்றான். ஆகவே வீணும் கேலியும் கூத்தும் மலிந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனையோ ஊடகங்களும் எம்மை இந்த ரமலானிலும் ஏனைய காலங்களிலும் எத்தனையோ தலாலத்தின் பால் எங்களை அழைத்து சென்றிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நல்ல ஒரு நிகழ்வு மூலமாக உங்களை நாம் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் சந்தோஷமடைகின்றோம். இதன் மூலமாக நல்ல நிகழ்வுகளை நாம் படித்து, நல்ல அஹ்காம்களை நாம் படித்து, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை படிப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்முடைய தாலிமுடைய பாக்கியத்தையும், அதாவது இல்மை கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தர காத்திருக்கின்றான். சென்ற தொடரிலே நாம் ஒருவர், அதாவது ஒரு பிரயாணி, அவர் ஊருக்கு வந்து சேர்ந்தால் அவர் நோன்பை விட்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அவர் நோன்பை விட்டதன் பின்னாலும் அவர் ஊருக்கு வந்து சேர்ந்ததாக இருந்தால், அவர் ஊருக்கு வந்ததன் பின்னால் அவர் எதுவும் தின்னாமல் குடிக்காமல் நோன்பாளியை போன்று இம்சாக் என்று சொல்கின்றோம். அவ்வாறு நோன்பாளியை போன்று இருப்பது சுன்னத் என்று சொன்னோம். அதே போன்றுதான் ஒரு ஹைத் ஏற்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கும், அதாவது நோன்புடைய பகல் காலங்களிலே அவர் அந்த பெண்ணுக்கும் துப்புரவு ஏற்பட்டு விட்டால் அந்த பெண்ணும், அதாவது மகரிபி நேரம் வரை ஏனைய நோன்பாளிகளை போன்று தின்னாமல் குடிக்காமல் இருப்பது சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் வரக்கூடிய ஏனைய காலங்களிலே ரமலான் முடிந்ததன் பின்னால் அந்த நோன்பை அந்த பெண் கதா செய்ய வேண்டிய கடமையில் அவள் இருக்கின்றாள். அதே போன்றுதான் ஒரு நோயாளி கடுமையான நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அவர் நோன்பை விட்டார், தின்றார், குடித்தார், மருந்து வில்லைகளை சாப்பிட்டார். இதன் பின்னால் அவருக்கு பரிபூர்ண குணம் எத்துவிட்டது. இதன் பின்னால், அதாவது மகரிபுடைய நேரம் வரை, உதாரணமாக பகலுடைய நேரத்திலே அவர் அங்கே வில்லைகள் சாப்பிட்டு ஏனைய நோன்பை விட்டு, அதாவது தின்று குடித்து முடித்ததன் பின்னால் அவர் பரிபூர்ண குணம் அடைந்து நல்ல உற்சாகத்துடனே இருக்கிறார். இப்பொழுதும் அவர் மகரிபுடைய நேரம் வரை ஏனைய நோன்பாளிகளை போன்று தின்னாமல், அதாவது குடிக்காமல் அவர், அதாவது ஏனைய நோன்பாளிகளை போன்று இருப்பது அதுவும் சுன்னத்தான ஒரு விடயமாக அங்கே இருக்கிறது. அதே போன்றுதான் அடுத்த விடயத்தை நாம் பார்க்க வேண்டும், பிறை பார்க்கக்கூடிய விடயம். இதனை பற்றி ஏனைய ஒரு நிகழ்விலே கூட நாம் பார்த்தோம். ஆகவே பிறை பார்க்கக்கூடிய விடயம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எந்தெந்த ஊரிலே பிறை காணப்பட்டதோ அங்கே அவர்கள் நோன்பை நோக்கிற்கு அவர்கள் தயாராக வேண்டும். எந்த ஊரிலே, எந்த நாட்டிலே இன்றைய காலங்களிலே நாடு நாடாக பிரித்திருக்கிறார்கள், ஆகவே எந்த நாட்டிலே அவர்கள் பிறையை அங்கே கண்டு பிறை தீர்மானிக்கப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அவர்கள் பெருநாளை எடுப்பதற்கு அவர்கள் எத்தனிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் உலகின் எங்கோ ஒரு மூலையிலே பிறை கண்டார்கள் என்பதை வைத்து இன்னொரு உலகத்தின் ஒரு கோடியிலே இருக்கக்கூடியவர்கள் பிறகின்றதற்காக வேண்டி இன்னொரு கோடியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நோன்பு நோட்கவும் கூடாது. ஏதோ வேறொரு நாட்டிலே, உதாரணமாக நாம் வைத்துக் கொள்வோம், மக்காவிலே பிறை கண்டார்கள் என்பதற்காக வேண்டி, எமக்கு ஏனைய நாடுகளிலே அங்கே சவுதி அரேபியாவிலே பிறை கண்டார்கள் என்பதற்காக வேண்டி ஏனைய நாடுகளில் அந்த பிறையை பின்பற்ற முடியாது என்பதை ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட குறைப் ரலியுள்ளாஹனுடைய ஒரு ஹதீஸ் வாயிலாக நாம் உங்களுக்கு நேயர்களுக்கு எத்தி வைத்து நினைவிருக்கலாம். மீண்டும் அதனை சற்று நினைவு உண்டாக்கின்றோம். அதாவது குறைப் ரலியுள்ளாஹனு அவர்கள் ஒருமுறை அவர்கள் ஷாம் சிரியா தேசத்துக்கு போய் ரமலானுடைய இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் வந்து சேர்ந்ததன் பின்னால் அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது பிறை கண்டீர்கள், நீங்கள் எப்பொழுது நோன்பை ஆரம்பித்தீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், நாம் வெள்ளிக்கிழமை கண்டோம். அப்பொழுது அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொன்னார்கள், நாம் சனிக்கிழமை தான் கண்டோம், நாம் அதன்படியே பிறநாளை நோன்பை எடுத்தோம். அப்பொழுது இங்கே போன குறைப் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அங்கே நான் கண்டேன், முஆவியா ரலியல்லாஹு கண்டேன், இது உங்களுக்கு போதாதா என்று கேட்க, இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு தான் ஏவியிருக்கிறார்கள், எந்தெந்த ஊரிலே பிறை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் பிறையை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த ஊரிலே பிறை கண்டபடிக்கே நீங்கள் நோன்பை பிறநாளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது என்பதை நாம்
முந்தின சில தொடர்களை நாம் பார்த்தோம். ஆகவே எந்தெந்த ஊரிலே எந்த நாட்டிலே பிறை கண்டார்களோ அங்கே தீர்மானிக்கப்பட்டதன் பின்னால் அவர்கள் அங்கே நோன்பு அல்ல பெருநாளை அவர்கள் எடுக்க வேண்டும். இதே நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும், சக்குடி நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஷாபானுடைய கடைசி நாள், அதாவது ஷாபான் ரமதானுக்கு முந்தி இருக்கக்கூடிய மாதம், ஷாபானுடைய மாதம் என்று நாம் சொல்கின்றோம். ஷாபானுடைய கடைசி நாள் அங்கே பிறை கண்டதா இல்லையா என்று ஒரு தடமாற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதாவது பிறை கண்டதாக ஒரு உறுதியான ஒரு சாட்சி மூலமாக அங்கே அறிவிக்கப்பட்டதாக இருந்தால், அதாவது சுபகுடைய நேரத்துக்கு பின்னால் மனிதர்கள் தின்றார்கள் குடித்தார்கள், இப்படி இருக்கும் பொழுது அங்கே செய்தி வருகின்றது நேற்றைய இரவு பிறை கண்டு விட்டார்கள், அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்பதாக அறிவிக்கப்பட்டால் அன்று மகரிப் வரை அவர்கள் தின்னாமல் குடிக்காமல் இருப்பது கடமையாக இருக்கின்றது. அதன் பின்னால் இந்த நோன்பை அவர்கள் பின்னால் ரமதான் முடிந்ததன் பின்னால் கலா செய்ய வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே இது சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.